வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். மார்னிங் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ண என்ன பண்ணுன்னு யோசித்து நேரமாகிட்டு. ஸோ ஒரு மீட்டுக்கும் புட்டு மாவு இருக்கான்னு பார்த்தேன், இருந்தது. அதனால் புட்டு வேக வச்சு சிறுவயிறு வேக வச்சு எடுத்துட்டேன். குழந்தைங்க சப்போஸ் புட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தயிர் விரவி கொடுத்துர்லான்னு சொல்லி தனியாக ஒயிட் ரைஸும் போட்டிருந்தேன். அவங்க வந்து புட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட ஆஃப்டர்நூன் இந்த ரைஸை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ஜீனி போட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்பியாச்சு. முந்தின நாள் வந்து குழம்புக்கு வந்து புளி கரைப்பெல்லாம். அந்த புளியை நான் எப்போதுமே வேஸ்ட்டாக தூரப்போட மாட்டேன், அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருப்பேன். அதை வச்சு மறுநாள் காலையில் செம்பு பானையில் தண்ணி தீர்ந்த உடனே தேய்ச்சி எடுத்து வச்சுருவேன். நீங்கள் செம்பு பானை வச்சுருந்தீங்கன்னா டெய்லி புளி போட்டு தேய்ச்சி பாருங்கள், அந்த பானை எப்போதும் இதே மாதிரி இருக்கும். குழந்தைங்க வந்து வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் எங்கள் வீட்டில் மண்பானை தண்ணி கண்டிப்பாக, மற்ற தண்ணிலாம் குடித்தா கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என் பசங்க. காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போன உடனே எப்போதும் மண்பானை தண்ணி வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அவங்க ஈவினிங் வந்தோடனே கூலாக இல்லைனா கூட அந்த குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்காது. ஸோ அதனால் எப்போதுமே மண்பானை தண்ணி எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோங்க. மாம்பழ சீசன் வந்ததே வந்தது, மாம்பழ வாசம் இல்லாத நாளும் இல்லை வீடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அம்மா வீட்டிலேருந்து பல்காக மாம்பழம் கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி, அது இவ்வளோ இருக்குது காணாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் நவாப்பழம் விற்றாங்க. அதை பார்த்தோன்னே நம்மளால் வாங்காமல் இருக்க முடியுமா, அது நம்ம நாக்குக்கு நம்ம செய்கிற துரோகமாக பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே அதையும் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இவ்வளோ பழம் இருக்குது, எப்படியாவது காலி பண்ணணும். ஒன்று வேஸ்ட் பண்ணால் கூட என் வீட்டுக்காரர் என்னை கழுவி கழுவி ஊற்றுவார். ஆசை அதான் இவ்வளோ ஆனால் வாங்கி வைக்க சாப்பிடவா போற, எப்படி வேஸ்ட் பண்ணத பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இந்த தடவை திட்டு வாங்காம அவ்வளோத்தையும் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காகவும் லஞ்ச் பாக்ஸுக்கு ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்டாக ரெசிபிலாம் செஞ்சு கண்டிப்பாக காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதனால மேக்ஸிமம் மாம்பழத்தை அதிகமாக சாப்பிட்டது இந்த வீக்கு ஃபுல்லும் நானாக தான் இருப்பேன். அதை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் அந்த வாசனை சாப்பிடுமா என்ன அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த அன்னைக்குல கட் பண்ணி பேசாமல் சாப்பிட்றேன். அது எதுக்காக டைனிங் டேபிள் இப்படி பிஸ்வலாக வச்சிருக்கேன் அப்படின்னா பார்த்தோன்னே எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். நவாப்பழத்தையும் நல்லா கழுவி ஒரு கூடையில் வந்து வச்சுருப்பேன். அது வந்து கீழே பிளேட் வச்சுருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சொட்டு வடியக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பிளேட் மேலே எடுத்து வச்சுருந்தேன். இந்த கேப்பில் பாருங்கள் வெயிட் மிஷினும் வந்தாச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் மிஷின் இருந்தால் நம்ம வந்து டெய்லி வெயிட் பார்த்து பார்த்து நம்ம லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் வெயிட் மிஷின் வந்த நேரம் பாருங்கள். நமக்கு மாம்பழம் நவாப்பழம் பலாப்பழம்னு சீசன் வேறு, நம்ம எங்கெங்க வெயிட்டை குறைக்கிறது. வெயிட் மிஷினில் இருந்து அதுக்கான ட்ரெஸ்ஸிங் ஷூ எல்லாம் வாங்கிட்டேன். பட் ஆனால் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே ட்ரை பண்ணலை. ஒரு நாலு நாள் ஃபுட்டு எடுத்துக்கிடுவேன், அது கொஞ்சம் 100 கிராம் கூட குறையாது. மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக மாம்பழத்தெல்லாம் பார்த்தோன்னே வெயிட்டு குறைக்கணும்னு நினைக்க முடியுமா, அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்லேயும் எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றுறாங்க. நீ வெயிட் மிஷின் அது இதுன்னு துட்ட வேஸ்ட் ஆகுத தவிர வெயிட்டு குறைஞ்ச பாடு இல்லை, கூட கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்குதுங்கிற பேரில் அதையும் அடித்து முளக்கிற, எங்கே நீலாம் வெயிட்டு குறைய போகிற அப்படிங்காங்க. நம்ம இந்த 1 இயருக்குள்ளே கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஷோகேஸ் ஃபுல்லும் தூசியாக இருக்குது, அதை நீட்டாக்கி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதெல்லாம் எடுத்து கீழே வச்சு நீட் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பிள்ளையார் தான், செம்ம சூப்பராக இருப்பார். ஆனால் அங்கே வாங்கும்போதே சொன்னாங்க தண்ணி போட்டு நீங்கள் எப்போவுமே துடைக்கக்கூடாது, அதனால் வந்து துணி வச்சு லைட்டாக ப்ரஷ்ஷை வச்சு தான் நீங்கள் டச்சப் பண்ணி விடணும், இல்லை அப்படின்னா அதனோட கலர்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரேன். இந்த புத்தர் ஸ்டாச்சுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக 3 நாள் போயிருந்தோமா, அப்போம்போது அங்கே லீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த லீஃபு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது, அப்படி போட்டதுனால காஞ்சும் போயிடுச்சு. சரி, நம்ம எதுக்கு தூர போடுவானே, இப்படி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. நம்ம என்ன நிறைய ரூபாய் கொடுத்து பூவாக வாங்கி வைக்க போகிறோம், கண்டிப்பாக மாட்டோம். சரி, இதாவது அங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் வாஸ் வாங்குறது பெருசு கிடையாது, அதில் பூ வாங்கி வைக்கணுங்கிற விஷயமே நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. வீடு அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும்னு ஒரு ஆர்வ கோளாறில் வாங்கி வச்ச ஃப்ளவர் வாஸை தான் எங்கள் வீட்டில் 2-3 என்ன இருக்குது அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். தோசைக்கு போட்டிருந்தேன், அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சமாக போட்டிருக்க காட்டிலையும் சீக்கிரமாக புளிப்பும் ஏறிட்டேன். நைட்டு இன்றைக்கி டிஃபனுக்கு தக்காளி குழம்பும் இட்லியும் தான் வேக வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். தக்காளி குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா. 4 தக்காளி பழத்தை குக்கரில் வேக வச்சுக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், இது கூடையே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1-2 டீஸ்பூன் அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமும் கெட்டித்தன்மையும் வேணுமோ அந்த அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க.
இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டாலே போதுமானது. குக்கரில் விசில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். தக்காளியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இல்லை மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இதையும் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு வேணால் ஓட்டி எடுத்துக்கோங்க. பட் நான் வந்து மிக்சியில் அரைக்கலை, கையாலேயே நல்லா பசைஞ்சு விட்டுக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த கலவையை இதோடு சேர்த்துட்டு கொதிக்க விட்டுறலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். சைடில் இப்போ நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். தேங்காய், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1 கால் டீஸ்பூனும் வத்தல் பொடி 1 கால் டீஸ்பூனும் இந்த எண்ணெயிலே நம்ம சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தது அப்படின்னா மேல்டால் தூவி விட்டுவிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் வைக்கிறதங்காட்டிலும் சிம்பிளாக அந்த தக்காளி குழம்பு வச்சிடலாம். எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இது நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறது உண்டு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கடையில் ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இன்றைக்கி டின்னருக்கு தக்காளி குழம்பும் இட்லியும் தனியாக வேக வச்சாச்சு. இட்லி நான் வேக வைக்கிறது எப்போதுமே வந்து துணி போட்டு தான் வேக வைப்போம். திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து துணி போட்டு தான் மோஸ்ட்லி வேக வச்சு எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது அந்த டேஸ்ட்டு தான் அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது மாதிரி எந்த கடையில் பார்த்தாலும், நீங்கள் சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும், இந்த மாதிரி துணி போட்டு தான் இட்லி வந்து வேக வச்சு எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா நாங்கள் இப்படியே சாப்பிட்டதுனால எங்களுக்கு இந்த டேஸ்ட் மட்டும் தான் பிடிக்கும். வேறு எப்படியாவது எண்ணெய் தேய்ச்சிலாம் இட்லி வேக வச்சோம்னா இட்லி வேக வச்ச அந்த ஒரு இதே இருக்காது. ஸோ அதனால் அம்மா மாமியார் வீட்டில் எல்லோரும் இதே மாதிரி இருங்க, நானும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இட்லியும் வேக வச்சு எடுத்தாச்சு. வீட்டில் அரைச்ச மாவு வந்து எப்போதுமே வந்து குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி செம்மையாக இருக்கும். கடையில் எப்போவாச்சும் மாவு வாங்குகிற பழக்கம் உண்டு. மோஸ்ட்டு நம்ம வீட்டில் தான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறது. இப்போ இட்லி வெந்து வந்துடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மாற்றி போட்டோம். லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் அப்படியே சூப்பராகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்லாம் இட்லி வேக வைக்கிற டைமில் எனக்கு தெரியாது தண்ணி தெளிக்கணும்னு. ஆனால் ஒட்டிக்கிடும், எதுக்கு நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது லைட்டாக மேல் பாட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ சூப்பராகிட்டு இட்லியும் தக்காளி குழம்பும் தயாராகிட்டு வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.